ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் மைமா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ நார்மலாகவே ஆட்ரிபியூட்ஸ் வந்து கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, அது மற்றும் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட் அப்படின்னா செல்ஃப் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணுவேன், சரியா? இது வந்து டிஃபால்ட் மெத்தட். ஸோ நார்மலாக செல்ஃப் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணாலும் அங்கே செல்ஃபோட பர்பஸ் இருந்தால் செல்ஃப் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ செல்ஃப் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணாமல் இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட்ஸுமே கிளாஸ் ஆட்ரிபியூட்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். தட் வில் கம் அவுட் சைட் த மெத்தட், சரியா? ஸோ இதில் மூணு கேட்டகரி இருக்குது: பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட். ஸோ பப்ளிக்னா எனி ஒன் கேன் ஆக்சஸ், சரியா? பப்ளிக்னா எனி ஒன் கேன் ஆக்சஸ் outside the class or inside the class with class name or with object name, anyone can access. Protected அப்படினு வரப்ப single underscore and then attribute name இருக்கும். Single underscore யூஸ் பண்ணிருப்பாங்க, then attribute name. அப்படினா இது வந்து protected பா, யாரும் access பண்ணாதீங்க அப்படினு ஒரு indication கொடுக்குற மாதிரி, இப்போ red light கொடுக்குற மாதிரி, இது யாரும் யூஸ் பண்ணாதீங்க, இது protected attribute அப்படினு சொல்ற மாதிரி. Private அப்படினா strictly இது யாரும் யூஸ் பண்ணாதீங்கன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்ற மாதிரி, யாரும் யூஸ் பண்ணாதீங்க, இது private attribute. இதுதான் மூணு டிஃப்ரெண்ட் டைப். இதுதான் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இங்கே தான் இருக்க எக்ஸாம்பிள். ஸோ கிளாஸ் ஆட்ரிபியூட், என்னோட கிளாஸ் நேம் ஆட்ரிபியூட்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இனிட் நார்மலாக மெயின் மெத்தடாக நான் வந்து கால் பண்ணுறேன், இனிட் மெத்தட் செல்ஃப். ஸோ இங்கே எந்த பேராமீட்டர்ஸும் நான் பாஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வைக்கல, ஒரே ஒரு பேராமீட்டர் தட் பாயிண்டிங் அவுட் டு மெத்தட் செல்ஃப், சரியா? ஸோ மூணு டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் எங்கிட்ட இருக்குது. ஸோ ஒன்று வந்து பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட். இங்கே பாருங்க, அண்டர் ஸ்கோர் இல்லை, அண்டர் ஸ்கோர் இருக்குது, டபுள் அண்டர் ஸ்கோர் இருக்குது. நான் இங்கே ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூஸ் கொடுத்துட்றேன். ஸோ நான் பப்ளிக்கை கால் பண்ணால் இந்த அவுட்புட் வரணும், ப்ரொடெக்டடை கால் பண்ணால் இந்த வேல்யூஸ் வந்து வரணும், ப்ரைவேட்னா இந்த வேல்யூஸ் வரணும். ஸோ இது வந்து இன்ஸ்டன்சியேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஓபிஜே ஈக்குவல் டு அட்ரிபியூட்ஸ் ஆஃப்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட், திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ஸ்டன்சியேஷன், சரியா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, என்னோட ஆப்ஜெக்ட் நேம் தான் ஓபிஜே. இந்த ஓபிஜே தான் இந்த செல்ஃப் போகும். நம்ம இது ரன் பண்ணுறப்ப பிரிண்ட் ஓபிஜே டாட் பப்ளிக்னு கொடுக்கணும், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட். ஓபிஜே டாட் பப்ளிக்னு கொடுக்குறப்ப அங்கே என்ன வேல்யூஸ் இருக்குது, பப்ளிக் ஆட்ரிபியூட், அது இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு, சரியா? இப்போ ஓபிஜே டாட் ப்ரொடெக்டட்னு சொல்லி கொடுக்குறேன், அதுவும் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா இட்ஸ் அ இண்டிகேஷன், அது தவிர்த்து மீறி நான் போவேன் அப்படின்னு போகிற மாதிரி. ஸோ ப்ரைவேட்னா நீ போனாலும் உனக்கு அவுட் புட் வராது, போய் செக் பண்ணாலும். இங்கே பாருங்க, ப்ரைவேட்னு கொடுத்தா இந்த மாதிரி எரர் தான் வரும். ஸ்க்ரோல் பண்ணுறேன் கீழே, ஸோ உங்களால் நீங்கள் வந்து எரர் வந்திருக்கான், இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட்டே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும், சரியா? ஆட்ரிபியூட் ஆப்ஜெக்ட் ஹாஸ் நோ ஆட்ரிபியூட் கால் ப்ரைவேட் சொல்லி எரர் வந்துடும். ஸோ இதுதான் கான்செப்ட், புரிஞ்சுச்சா? பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட். எரர் வந்ததுக்கப்புறம் நான் இதை ஆக்சஸ் பண்ணவே முடியாதான்னு கேட்டால் முடியும். அந்த ப்ராசஸோட பேர் மேங்க்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, MANGLING, சரியா? மேங்க்லிங், மேங்க்லிங்னா என்னென்னா, இந்த லைன் ஆஃப் கோட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட்ரிபியூட்க்கு முன்னாடி இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அண்டர் ஸ்கோர் கிளாஸ் நேம் போட்டு ரன் பண்ணால் உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆகிடும். திஸ் இஸ் கால்ட் அஸ் மேங்க்லிங். ஸோ அதே மாதிரி தான் மெத்தட்ஸ்லையும் சேம் கான்செப்ட் தான். ஸோ ஆட்ரிபியூட் பற்றி நான் சொல்லிட்டேன், இதே மாதிரி தான் ப்ரைவேட் மெத்தட், பப்ளிக் மெத்தட், ப்ரொடெக்டட், நீங்கள் மூணு எடுத்துட்டாலும் கான்செப்ட் ரிமைன்ஸ் சேம். ஸோ ப்ரைவேட் மெத்தட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், மேலே இருந்து கூட அப்படியே காப்பி பண்ணி கிளியர் பேஸ் பண்ணியாச்சு இது வேல்யூ. ஸோ இதுக்கு கீழே நாலு டிஃப்ரெண்ட் மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஒன்று வந்து ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். மெத்தட் ஒன்று நாலாவது டிஃபைன் பண்ணிருக்கேன், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இன்ஸ்டன்ஷியேட் பண்ணியாச்சு, நான் ப்ரைவேட் மெத்தட் கால் பண்ணுறேன், எனக்கு அவுட் புட் வரல, அதனால என்ன பண்ணுறேன், மேங்க்லிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன், அதாவது கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க அவுட்புட் வந்துருச்சு, ஸோ ப்ரொடெக்டட் நார்மலாக அவுட் புட் வந்துடும். இது எல்லாமே அவுட் சைட் த கிளாஸ், எங்கள்கிட்ட கிளாஸ் இங்கே இருக்குது, இதுக்குள்ளே எத்தனை மெத்தட் இருக்குது. இதை தவிர்த்து நான் வெளியில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா இவ்வளோ நேரம் சொல்லிட்டுருந்தேன், கிளாஸ் குள்ளே கால் பண்ணுறப்ப மேங்க்லிங் யூஸ் பண்ணணும்னா கிடையாது, தேவையில்லை, டேரெக்டாக அவுட் புட் காமிச்சிடும். அதுக்காக மெத்தட் ஒன்றுன்னு சொல்லி ஒரு மெத்தட் க்ரியேட் டிஃபைன் பண்ணிருக்கேன், அதுக்குள்ளே ப்ரைவேட் மெத்தட் நான் கால் பண்ணுறேன். ஸோ அப்படி நான் மெத்தட் ஒன்று கால் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட் மெத்தட் கால் ஆகும். இப்போ அதுக்குள்ள என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குது, ப்ரைவேட் மெத்தட் இருக்குது, அதாவது பிரிண்ட் ஆகும். நீங்கள் பாருங்க, மெத்தட் ஒன்று கால் பண்ணால் ப்ரைவேட் மெத்தட் பிரிண்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ப்ரைவேட் மெத்தட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ், அதை எப்படி கால் பண்ணுறது, வாட் இஸ் மேங்க்லிங், இதெல்லாம் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம், வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள், உங்கள் டவுட்ஸையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.